வாழ்க வளமுடன் பழைய வெப்ப சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் வந்து நம்மளுடைய பழைய வெப்ப சேனலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவை பற்றி பார்க்க போகிறோம். உடல் சோர்வாக இருக்கிறது, எந்த வேலையுமே செய்ய முடியாமல் கெட்டி போட்ட மாதிரி இருக்கிறது, அவங்களுக்கெல்லாம் உடனடி தீர்வு. ஆண்மை சம்பந்தமான பிரச்சனை, ஆண்மை குறைபாடு, நரம்பு தளர்ச்சி பிரச்சனை, மல்டித்தன்மை பிரச்சனை, கைகால் வலி, உடல் வந்து ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது, நோயெதிர்ப்பு சக்தி இல்லாமல் வாழ்வது, மலச்சிக்கல் பிரச்சனை, வயிற்றுக்கள் இருக்கிற தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள், கிருமிகள், நச்சுக்கள், தினந்தோறும் எடுத்துக்கிட்ட உணவிலிருந்து தங்கக்கூடிய நச்சுக்கள், இதையெல்லாம் வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸை எப்படி வந்து செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக வந்து சொல்லுவோம். வீடியோ இறுதி வரை பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாத நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நிறையா விஷயங்களை நம்ம வந்து பயன்படுத்தலாம். நிறையா விஷயங்கள் நம்மளுடைய பழைய வெப்ப சேனலில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தகவல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நோயெதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுலேருந்து, வெள்ளையணுக்களை கூட்டுவதிலிருந்து, எந்த ஒரு நோய் வராத அளவுக்கு பாதுகாத்துக்கிறதுலேருந்து அவ்வளோ பிரச்சனையுமே சரி செய்யக்கூடியது இந்த சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் பச்சை வெங்காயமாக, புது வெங்காயமாக இருக்கணும். புது வெங்காயம் அப்படின்னா பழைய வெங்காயம் இல்லாமல் பிடுங்கி ப்ரெஸ்ஸாக இருக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி ப்ரெஸ்ஸாக இருக்கிற வெங்காயத்தை ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்துங்க. வெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு பசுவின் நெய்யை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துங்க. எடுத்து அதில் போட்டு இந்த வெங்காயத்தை சிறு சிறு நறுக்கி அதில் போட்டு அப்படியே கிண்டுங்க. கிண்டி அந்த வெங்காயம் வந்து நிறம் மாறுறது அளவுக்கு கிண்டிக்கிட்டே வாங்க. கிண்டிக்கிட்டே வந்தோன்னா இந்த வெங்காயத்தை சாப்பிடுவதால் மலச்சிக்கல் பிரச்சனை, நோயெதிர்ப்பு சக்தி, ஆண்மை சம்பந்தமானது, நரம்பு தளர்ச்சி பிரச்சனை, இது எல்லாம் உடனடி தருங்க. இது எப்போ சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, எப்போ வேணாலும் ஒரு நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். இதோட ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து இதில் சேர்க்க போகிறோம், சேர்த்து கிண்ட போகிறோம். கிண்டி இதெல்லாம் சேர்த்து சாப்பிடல, ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை இப்படி ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு வேளை காலை மதியம் இரவு எப்போ வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கலாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட எடுத்துக்கலாம், தவறே கிடையாது. எப்போனாலும் நம்ம வந்து இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெற முடியும். முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய முருங்கை கீரை, முருங்கை பூ இருந்தால் கூட பிச்சுப்படலாம், தவறே கிடையாது. அந்த இலையை பிடிங்கி நன்றாக அலசி சுத்தப்படுத்தி அதில் போடுங்க. இந்த அளவுக்கு ஒரு நபர் ஆண்கள் எடுத்துக்கிட்டாலே போதும், பெண்களும் எடுத்துக்கலாம். பெண்கள் எடுத்துக்கிறதுனால கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். தாய்மார்களுக்கு வந்து நல்ல ஒரு இரத்தங்களை சுத்தப்படுத்துவது, குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது, எல்லா சக்திகள் வந்து வீரியம் அதிகரிக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிடுங்க நண்பர்களே, இதை கிண்டி சாப்பிடுங்க. நல்ல ஒரு தகவலான ஒரு தகவல். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.